ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி சொல்ல போகிறேங்க. இதை நீங்கள் சொல்கிறதால எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறப்பாங்க. முக்கியமாக நீங்கள் அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கர்ப்ப காலத்தில் தாயும் சேயும் கருவில் ரொம்ப ஆரோக்கியமாக குழந்தை இருக்கணும், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றப்போ அதுக்கு நிறைய விதங்கள், நிறைய கோவிலுக்கு போவோம், நிறைய பார்க்கு போவோம், பீச் போவோம் இல்லைங்களா? இருந்தாலும் இறை பக்தின்றது எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்று இல்லைங்களா? நம்மளுடைய வழிபாட்டு முறையில் மிகவும் முக்கியமானது மந்திரங்கள். கடவுளை சாதாரணமாக வழிபடுறதை விட அந்த தெய்வங்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடும் போது நம்முடைய மனநிலை, மன அமைதியில் ஏற்படும். முக்கியமாக அவங்க கூட நம்ம கூடயே இருக்காங்க, எல்லா விதத்திலும் அவங்க நம்ம கூடயே இருந்து கை கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். மனம் வந்து நம்ம இறைவனுடன் ஒன்று சேரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம உடம்புல எவ்வளவுதான் பெயின் இருந்தா கூட, எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தா கூட, நம்ம சொல்லி அழற முதல் ஆள் வந்து கடவுள் மட்டும்தான். கர்ப்ப காலத்துல இப்ப நான் சொல்ற சில மந்திரங்களை சொல்லி வருவது அவங்களுடைய உங்களுடைய மனநிலை உடலுக்கு மட்டும் இல்லாம குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. அப்படி உங்க ரெண்டு பேருக்குமே ஆரோக்கியம் தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்ல போறேங்க. ஒரு ஒரு லைன் தான் சொல்ல போறேன். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப கண்டிப்பா அதை சொல்லுங்க. தூங்கி எழுந்த உடனே, சாப்பிட்ட உடனே, உங்களுக்கு எப்பெல்லாம் தோந்து அப்பெல்லாம் சொல்றது ரொம்ப சிறப்பான விஷயங்க. சார், கர்ப்பத்தை காக்கும் மந்திரம் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தாங்க. ஓம் தேவி ஜனன்யை நமக. ஓம் தேவி ஜனன்யை நமக. ஜனன்யை, ஓம் தேவி ஜனன்யை நமக. இது கர்ப்பத்தை காக்கும் மந்திரம்ங்க. கருவில் இருக்க குழந்தை ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைந்து ஆன்மீக அருளும் வளர்ச்சியும் பெற்றதாக அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா? இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக குழந்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக உங்களுக்கு பிறப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இன்னொரு மந்திரமும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப எளிமையான மந்திரங்கள் சொல்லித்தரேன். சரஸ்வதி மந்திரம், ஓம் ஐம் சரஸ்வதியே நமக. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்த கருவில் இருக்க குழந்தையோட மூளை வளர்ச்சி திறன், ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க. நிறைய புத்தி கூர்மை, அறிவு, ஞானம் அதெல்லாம் கிடைக்கும். மட்டும் இல்லாமல் எளிதில் குழந்தை வந்து ரொம்ப ஒரு மல்டி டேலண்டடாக குழந்தை இருப்பாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக பிறப்பாங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்றப்ப தாராளமாக சொல்லுங்கள். ஏன்னா குழந்தை வந்து கருப்பையில் பதிஞ்சிட்டாங்க அப்படின்றப்ப நம்ம பண்ணுற முக்கிய விஷயம் நம்ம குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியம் வளரணும் அப்படின்றது மட்டும்தான் இல்லைங்களா? இது மாதிரி மந்திரங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது. நான் இப்போ சொன்னேன் இல்லை, இந்த மந்திரம் தாங்க. நீங்கள் நினைக்கும் போது, சோகமாக இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது, லோன்லியாக ஃபீல் ஆகும்போது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் எங்கே சாமி வச்சு வழிபடுறீங்களோ அந்த இடத்துல அமர்ந்து கண்ணை மூடிட்டு உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கண்ணு மூடி சொல்லுங்கள். நம்ம மற்றவங்ககிட்ட வாய் விட்டு சொல்கிறத விட கடவுள்கிட்ட வாய் விட்டு சொல்லும் பொழுது நம்ம மனக்குறைகளை கண்டிப்பாக அவர் தீர்த்து வைப்பார். நிச்சயமாக நீங்கள் கேட்குற அனைத்து விஷயங்களும் செஞ்சு கொடுப்பாருங்க. ரொம்ப தைரியமாக இருங்க. கர்ப்ப காலத்தில் நம்ம ஒரு அம்மா ஆகிட்டோம், ஒரு அம்மாவாக ஃபீல் பண்ணுங்க. இன்னும் சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் கோவப்படுறதோ, டல்லாக இருக்கிறதோ, அழறதோ விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு ரொம்ப பொறுமையாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ். பபாய்.